ஒரு ஹீரோக்கு எப்படி முக்கியத்துவம் தர மாதிரி படங்கள் வருதோ அதே மாதிரி தான் ஹீரோயின் பேஸ் பண்ண மூவியும் அதிகம் வருது இந்த மாதிரி ஹீரோயின் பேஸ்ட் மூவியை தொடர்ந்து நடிக்கிற ஒரு ஹீரோயின் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் அக்டோபர் அஞ்சு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல ஃபகானா மூவி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு இந்த படத்தை நெல்சன் வெங்கடேசன் தான் டைரக்ஷன் பண்றாரு நெல்சன் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் போன்ற படங்களை எடுத்திருக்காரு ஃபகானா படம் கூடிய விரைவில் வெளியாகும்னு தகவல் வெளியாகி உள்ளது டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல விஷால் நடிக்கும் படம்தான் மார்க் ஆண்டனி ஏற்கனவே மார்க் ஆண்டனி படத்துல இருந்து விஷாலுக்கு போஸ்டர் ஒன்ன வெளியிட்டு இருந்தாங்க அத தொடர்ந்து இந்த படத்துல மெயின் வில்லனா நடிக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் அக்டோபர் அஞ்சு அன்னைக்கு மார்க் ஆண்டனி படத்துல இருந்து போஸ்டர் ஒன்ன ரிலீஸ் பண்ணி இருக்காங்க இந்த போஸ்டர் பயங்கர மாசா இருக்குன்னு சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது நடிகர் சந்தானம் அவர்கள் ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை நடிச்சு கம்ப்ளீட் பண்ணி இருக்காரு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை மனோஜ் பீதா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணி இருக்காரு மற்றும் டிஜிட்டல் வாங்கி உள்ளாங்க ஏஜென்ட் கண்ணாயிரம் படம் நவம்பர் மாசம் வெளியாக இருக்கு இயக்குனர் பிரசாந்த் ராஜ் இயக்கத்துல நடிகர் சந்தானம் நடிக்கும் கிக் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் அக்டோபர் அஞ்சு அன்று ஐந்து மணிக்கு ரிலீஸ் ஆகி இருக்கு ஆக்டர் அஸ்வின் ஆக்டிங்ல இயக்குனர் மோகன் கோவிந்த் இயக்கத்தில் பீஸா த்ரீ படம் உருவாகி இருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அக்டோபர் அஞ்சு அணிக்கு வெளியிட்டு இருந்தாங்க பீஸா த்ரீ படம் நவம்பர் மாசம் வெளியாகும்னு கன்ஃபார்ம் பண்ணி உள்ளாங்க நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சு வெகு நாட்களா வெளியாகாம இருந்த படம் தான் யாதும் ஒரு யாவரும் கேளிர் இந்த படம் வர டிசம்பர் மாசம் வெளியாகும்னு படக்குழுவினர் சைடில் இருந்து சொல்லி இருக்காங்க கோமாலி டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்த படம் தான் லவ் டுடே இந்த படத்தோட ட்ரைலர் அக்டோபர் அஞ்சு ரிலீஸ் இருக்கு ஒரு வித்தியாசமான காமெடி லவ் ஸ்டோரியா லவ் டூடி படத்தை எடுத்திருக்காங்க அது ட்ரைலர் பார்க்கும் தெரியுது இந்த படம் நவம்பர் நாலு திரையரங்குகள்ல வெளியாக உள்ளது